வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இன்டெக்ரல் கால்குலஸ்ங்கிற டாபிக்ல வந்து சப்ஸ்டிடியூஷன் ரூல் நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்டிடியூஷன் ரூல்னா ஒரு இன்டெகிரேஷனை வந்து இது வந்து ஒரு ட்ரிக் மூலமா யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூஷன் ரூல் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த சப்ஸ்டிடியூஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ணுவோம். அதான் பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் டியூ பை எக்ஸை பொறுத்து. எக்ஸை பொறுத்து பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். நமக்கு டியு வேணும்னா இந்த டிஎக்ஸ் இந்த கொண்டு வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், சப்ஸ்டிடியூஷன் ரூல் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் வந்து எவாலுவேட் இன்டெக்ரல் AX plus B all power n into dx அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணோம். இதை கொஞ்சம் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் போர் என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து சொல்யூஷன் பை யூஸிங் சப்ஸ்டியூஷன் ரூல் இந்த ரூலை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து ஐன்னு சொல்லி எடுத்துங்க. I is equal to integral AX plus B all power n into dx அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்க. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து இதை வந்து யூன்னு சொல்லி எடுத்துங்க. சப்ஸ்டிடியூஷன் ரூலை வந்து யூஸ் பண்ணுறோம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து யூன்னு சொல்லி எடுத்துங்க. AX plus B இதை தான் வந்து நம்ம வந்து யூன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது இப்போ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை பொறுத்த ஒன் டைம் பண்ணோம்னா நான் டியு பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு டியு வேணும்னா டியு சிக்வல் டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ் டியு சிக்வல் டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ இதில் சர்ச் பண்ணுங்க. ப்ராப்ளத்தில் ஐ சிக்வல் டு இன்டெக்ரல் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கா, இதை வந்து யூன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஹோல் போகிற அந்த என்ன அப்படி வந்துடும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு தெரியும் யூ போவர் என்ன டிஎக்ஸ் நமக்கு தெரியும். டிஎக்ஸோட வழி நம்ம என்னன்னு நமக்கு டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ டிஎக்ஸ் வேணா ஆகலாம் இந்த ஏவை டிவைடில் கொண்டு வந்துடும். அப்போ டியு பை ஏ இதுதான் வந்து டிஎக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். டியு பை ஏ அப்போ டிஎக்ஸ் இருக்கிறது டியு பை ஏ சொல்லுங்க. டியு பை ஏ சொல்லுங்க. இப்போ இதில் வந்து ஒன் ஏவை வெளில எடுத்துருங்க. கான்ஸ்டன்ட் ஒன் பை ஏ வெளில வரும். ஒன் பை ஏ இன்டெக்ரல் யூ பவர் என் டியு. அப்போ இப்போ என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் இன்டெகிரல் பண்ண போகிறோம். அதாவது டியூன் இருக்கு, யூவை பொறுத்து ஒன் டைம் இன்டெகிரல் பண்ண போகிறோம். டியூன்னா யூவை பொறுத்து இங்கே என்ன இருக்கோ எக்ஸ் இருந்தனா எக்ஸை பொறுத்து இன்டெகிரல் பண்ணுவோம். இப்போ யூன் இருக்கிறதா யூவை பொறுத்து ஒன் டைம் இன்டெகிரல் பண்ண போகிறோம். ஒன் பை ஏ இது பண்ணாலும் ஏ பவர் என்ன ஏ பவர் என் ஏஎக்ஸ் இப்போ எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரல் பண்ணனா வைக்கணும். நமக்கு சிக்கோட்டி இன்டெகிரல் பண்ணோம்னா எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் ரூல் பை என் ப்ளஸ் ஒன்று வருமா அந்த கான்செப்ட் தான். யூ பவர் என் இன்டெகிரேட் பண்ணுங்கள். யூ பவர் என் மேலே ஒன்று ஆடவும் ப்ளஸ் ஒன் ரூல் பை அந்த பவர் என்ன இருக்கோ அது கீழே போடணும் என் ப்ளஸ் ஒன். இதை இன்டெகிரல் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த யூ இருக்கிறதுல வந்து திருப்பி வந்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் வந்து அதை வந்து அன்டூ பண்ணிடணும். அதாவது
திருப்பி நம்ம அப்படியே போட்டுருணும். அப்போ ஐஸ் ஈக்குவல் டு 1/a. அந்த யூன்ற இடத்துல வந்து அந்த ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்து திரும்ப சப்ஸ்டிட் பண்ணி ஆன்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஏஎக்ஸ் பிளஸ் பி என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக நம்மளால் வந்து இன்டெகிரல் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா அதில் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரூலை நம்ம யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நீ ப்ராப்ளத்தை முடிக்கிறப்ப அந்த யூ இருக்கிறதுல வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்து லாஸ்ட்டாக வந்து சப்ஸ்டிட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.